எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நீலிமா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம், நிறைய சர்ச்சைகளுக்கு அப்புறம், ஒரு கசப்பான விஷயங்களுக்கெல்லாம் கடந்து வந்து இன்றைக்கி வந்து எங்கள் சின்ன திரையில் ஒரு எலெக்ஷன் நடக்குது. அதுவும் ரொம்ப சுமூகமாக, ரொம்ப பாசிட்டிவாக, எல்லாருக்கும் ஒரு நல்ல கிளாரிட்டியோடு எங்களுடைய உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் பார்க்கும்பொழுது தெரியுது. ஐ ஆம் வெரி ஹாப்பி. அண்ட் எந்த அணி ஜெயித்தாலுமே அவங்க வந்து எங்கள் சங்கத்துக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரே கோரிக்கையை தான் நான் என் சைட்லேருந்து வைக்கிறேன். இந்த சங்கம் வசந்த் அங்கிள் ஆரம்பித்த காலத்துலேருந்து என்னுடைய உறுப்பினர் என்னன்னு பார்த்தோன்னா 18 நினைக்கிறேன். ஸோ அன்னைக்குலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இது வந்து என்னுடைய குடும்பம். சின்னத்திரை இல்லைன்னா நான் கிடையாது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ விஷிங் ஒன்லி தி பெஸ்ட் டு ஆல் தி டீம்ஸ். யார் ஜெயித்தாலும் தயவு செஞ்சு எங்களுக்காக வேலை பார்த்துருங்க. அது மட்டும்தான் என்னோடய கோரிக்கை. எல்லாமே நடக்கணுங்க. ஒரு இடைவெளி வந்துருச்சு, இப்போ விஷயங்கள் மாறிடுச்சு, நிறைய சேஞ்ச் இன் டெக்னாலஜி வந்துருச்சு. ஸோ டீமாக எல்லாருமே உட்காந்து பேசி அது வந்து ஒரு எங்கள் எல்லாருக்குமே நல்லது செஞ்சால் போதும், வேறு எதுவுமே கிடையாது. நிறைய கலைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றாங்க. சாரிங்க, நிறைய கலைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்க. இன்னும் வந்து இப்போ இந்த நளின கலைஞர்களுக்கு உதவி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி, ஏன்னா நளின கலைஞர் உதவின்றது வெள்ளித்திரை சின்னத்திரை ரெண்டு இதுலேயுமே பண்ணிகிட்டு இருக்கு. எஸ், எஸ். ஸோ இப்போ இதில் அவங்க எந்த மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க, இல்லை எந்த மாதிரி பண்ணணும் நீங்கள் அடுத்த ஒரு ஆர்டிஸ்ட்டாக நினைக்கிறீங்க? சக கலைஞர்களுக்கு இந்த உதவி கிடைச்சா நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நளின கலைஞர்கள்னு சொல்லும்போது ஏஜ் ஃபேக்டர் தான் நம்ம முதல்ல குறிப்பிட வேண்டியிருக்கு. அப்படி இருக்கிறப்போ மருத்துவ உதவி தான் ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. இன்றைக்கி காலகட்டத்தில் மருத்துவ உதவியும் நம்மளுடைய உறுப்பினர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி உதவியும் நம்ம செஞ்சுட்டால் ஃப்யூச்சருக்கும் சரி, கரண்டாக இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் சரி, நம்ம வந்து நல்லது செய்யக்கூடிய ஒரு அணியாக மாறுவோம். ஸோ அதுதான் என்னுடைய கோரிக்கை. கல்வி அண்ட் மருத்துவம் அதை தான் நிறைய முன்வைக்கிறேன். எஸ், 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 எஸ் எஸ், அதுதான் என்னுடைய ஒரே கோரிக்கை. ஏன்னா கல்வின்னு கொடுத்துட்டோன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு பிரச்சனை இருக்காது. மருத்துவம்னு கொடுத்துட்டோன்னா இன்னைக்கு வேலை பார்க்க முடியாதவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அது தவிர்த்து நமக்கு வேற எதுவுமே தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். டு பி வெரி ஹானஸ்ட், சிக்கல்கள் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குங்க. அண்ட் இட் இஸ் இண்டிவிஜுவல்ஸ் சிக்கல். எல்லாருமே கும்பலாக போய் ஒரு சிக்கலில் மாட்ட மாட்டோம் இல்லையா? ஸோ அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். இந்த வேலை வாய்ப்புகளை தாண்டி சக கலைஞர்களுக்கு, நடிகர்களுக்கு ஷூட்டிங் போகும்போது சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இவங்க புதுசாக வர டீம் பண்ணால் நல்லாயிருக்கும். டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்குமே அது தெரியும். ஒருத்தர் வந்து ஒரு போட்டியில் நிற்கிறாங்க அப்படின்னா, நான் எதுக்காக நிற்கிறேன், என்ன நடந்திருக்கு, நான் என்ன நடத்தணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இல்லாமல் அவங்க அந்த இடத்துக்கே வந்து நிற்க மாட்டாங்க. ஸோ தே ஆல் நோ வாட் டு டூ அண்ட் ஐம் வெரி ஷுர் தேல் டூ த பெஸ்ட் டு All of us. Thank you.